गुड मॉर्निंग स्टूडेंट्स नेक्स्ट वो नम अप टापिक वो गाइडलाइंस ऑफ डिजाइन फॉर मैन्युफैक्चरिंग असेंबली सिंपल डीएफएमई अभी डीना डिजाइन फॉर एफ एम मैन्युफैक्चरिंग असेंबली द गाइडलाइंस ऑफ डिजाइन फॉर मैन्युफैक्चरिंग एंड असेंबली ஸோ இதனோட டெஃபினிஷன் என்ன அதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு பொருளை வந்து லோ காஸ்ட் குறைந்த செலவுகளில் நல்ல தரத்தோட ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் செஞ்சு அல்லது அசம்பிள் செஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தயாரிக்கிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிசைன் ஃபார் கெய்லன்ஸ் அப்படின்னா அதாவது வந்து டிசைன் ஃபார் கெய்லன்ஸ் வந்து அசம்பிளி சரிங்களா அசம்பிளி ஆர் மேனுஃபேக்சரிங் முதல் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளி தி டிசைன் அண்ட் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன பாருங்கள் சிம்பிளி தி டிசைன் அண்ட் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ அந்த ஹெட்டிங்லே வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன் சிம்பிளி டிசைன் என்ன நம்ம வந்து ஒரு பொருளை உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய டிசைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஷாப் நம்ம வந்து ரெடி பண்ணணும், அதாவது நம்ம தயாரிக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். ரெண்டாவது வந்து ரெடியூஸ்டு நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், அதிகமான பார்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லாமல் ஜஸ்ட்டு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி நம்ம பார்ட்ஸை தயாரிக்கணும் சரிங்களா. ஏன் அப்படின்னா இது தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வரும் அசம்பிள், அதனால் அது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிளி தி டிசைன் அண்ட் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் யூஸ் காமன் பார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை மாற்றுறதோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ஜாப்பை தயாரிச்சுட்டே வரும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கச்சஸ்ஸாக இருக்குது இல்லைன்னா மைல்டு ஸ்டீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்ட்ஸ் வந்து இதுதான் இந்தந்த பார்ட்ஸ் தான். ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து புதுசாகலாம் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது ட்ரை பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம முத வந்து என்ன ஸ்டார்டிங் என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும் சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் யூஸ் காமன் பார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்ஸ் வந்து பொதுவாக வந்து பொதுவான பார்ட்ஸ் நம்ம தயாரிக்கணும். ரெண்டாவது வந்து மெட்டீரியல்ஸை மாற்றக்கூடாது, அதாவது பார்ட்ஸையும் மெட்டீரியல்ஸையும் நம்ம மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. அப்படியே மாற்றி பண்ணாலுமே வந்து ரொம்ப ஜென்ஸனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜென்ஸாக இருக்கும். அதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் பார்க்குறதுக்கோ இல்லைன்னா வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புது புது பார்ட்ஸாகவோ இல்லை புது புது மெட்டீரியலாக வாங்கி பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய ஒரு சில எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டிய விளைவுகள் இருக்கும். அடுத்து மூணாவது வந்து பார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ஈஸியாக ஃபேப்ரிகேஷன்ஸ். நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதனோட டிசைன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது, ஈஸியானதாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன்ஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து மெட்டீரியல் சேல் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் வந்து அசம்பிள் பண்ணதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஜாப் இன்னும் செய்வாங்க, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து குரூப்பாக இருந்ததுனால நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அட்வான்ஸாக போயிடலாம். அதுக்கப்புறம் நாலாவது பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வித் ப்ராசஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அவாய்ட் அன்னெசரி சர்ஃபேஸ் ஃபினிஷ். இதில் தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது சரியா. கேப்பபிலிட்டி என்ன கண்ட்ரோல் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். ஒரு ஜாப்பை தயாரிக்கணும் இல்லை ப்ராசஸ் டிசைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஜாப்பு வந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சர்ஃபேஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிடக்கூடாது, இதில் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. நம்ம அதிகமாக பண்ணுறோம் உரமும் கூட கொடுத்தா நல்லாயிருக்கும் பாலிஷாக இருக்கும். ஜாப்போட டைமென்ஷன்ஸ் என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் மிஸ்டேக் ப்ரூஃப் ப்ராடக்ட்
டிசைன் அண்ட் அசம்பிள். இதில் என்ன ஆகும்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் வந்து மிஸ்டேக் ப்ரூஃப் வந்து ப்ராடக்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது, அசம்பிள் பண்ணப்ப என்ன நடக்குது, மேனுஃபேக்சரிங் பண்ணப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வந்து டிசைனிங்லேயே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு டிசைனை பர்டிகுலராக ஒரு டிசைனை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். சப்போஸ் அதில் ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுக்கலாம், அப்போ நான் எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் அந்த மிஸ்டேக் ப்ரூஃப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் மாடிஃபை பண்ணுற டிசைனை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு இந்த மிஸ்டேக் ப்ரூஃப் ரொம்பவே பயன்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் பார்ட்ஸ் ஓரியன்டேஷன் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ பார்ட்ஸை வந்து நம்ம டிசைனிங் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி செய்யுங்க. பார்ட்ஸை வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது. வரக்கூடிய பார்ட்ஸை பார்த்தாலே நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணி இதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து டிசைனிங் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஃப்ளெக்சிபிள் பார்ட்ஸ் அண்டு இன்டர் கனெக்ஷன் அப்படிமா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, உடஞ்சிரும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டீலில் தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஜாப் முடிச்சு தீக்கு தீக்கு போடுறது எடுத்து வைக்கிற அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடாது. உடையக்கூடிய அது ஈஸியாக உடையக்கூடிய ஜாப்லாம் ஈஸியாக உடஞ்சி போகுது தீக்கு போடுறது. ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இன்டர் கனெக்ஷன்ஸ். ஒரு ஜாப்பை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து போல்ட் நட்டு வாசர்ஸ். ஸோ போல்ட் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த நட்டு வாசர்ஸையும் நம்ம தயாரிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் நம்ம பண்ணணும். போல்ட் வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட் வந்து எத்தனை டயமீட்டரோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நட்டில் வந்து இன்டர்னல் த்ரெட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கான்செப்ட் அதுதான். ஸோ அதான் இன்டர் கனெக்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு பார்ட்டை வந்து நம்ம தொடர்பு படுத்தி அடுத்த பார்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிசைனிங் பண்ணுறோம். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் ஈஸி அசம்பிளி. நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், குழப்பம் இல்லாமல் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டிசைனாக தான் இருக்கும். டிசைனுக்கு அண்ணாமலான்னு இருந்துட்டு நம்ம வந்து பார்ட்ஸை வந்து வச்சு அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ப்ராப்பர். சரிங்களா, தேவையில்லாத மூமெண்ட்டை குறைச்சிருது. ஈஸியாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம அசம்பிளும் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் எஃபிஷியன்ட் ஜாயினிங் அண்ட் ஃபேஸ்டிங். இது ரொம்ப முக்கியம். ஒரு பார்ட்டோட இன்னொரு ஒரு நட்டு போல்ட்டு இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாயினிங் அண்டு ஃபேஸ்டனிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கணும். நம்ம அப்போனா நம்ம செய்யக்கூடிய ஜாப்போட அந்த த்ரெட் கட்டிங்கெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து அசம்பிள் பண்ண முடியும். ஸோ அந்த அசம்பிள் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் த்ரெட்டு இன்டர்னல் த்ரெட்டு கரெக்டாக நம்ம வந்து அக்யூரேட்டாக பண்ணணும். சும்மா ஏனோதான் நம்ம பண்ணிடக்கூடாது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஃபார் மாடுலர் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிசைன் ஃபார் மாடுலர் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், அது மட்டும் தயாரிப்போம் இல்லை, அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே எல்லா பார்ட்டுமே நம்ம தயாரிப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா சப் அசம்பிளி அப்படிம்பாங்க. சப் அசம்பிளி நம்ம வந்து எப்படி செய்யணும், எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அசம்பிள் செய்யக்கூடிய மாடல் ப்ராடக்ட் இந்த மாதிரி டிசைன் ஃபார் மாடுலர் ப்ராடக்ட்ஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அந்த ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாப்பை வந்து டிசைனிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து ரோபோ, ஏஜிவி, சிஎன்சி மிஷின்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நமக்கு தெரிஞ்சது இது. பட் இது மேலே மேலே இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் டிசைனிங் பண்ணுறோம், மிஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகுது அப்படின்றப்ப வந்து மிஷின்ஸே சம் டிஃபால்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வந்து டிசைன் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டோட டிசைன் வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஈஸி ஆஃப் சர்வீசிங் தி ப்ராடக்ட். சப்போஸ் அந்த ஜாப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது மெயின்டைன் பண்ண வேண்டியது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஜாப்பில் டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை அதில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியணும்.
ரொம்ப டிஃபிகல்ட்டான டிசைன்லாம் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பார்க்கும்போதோ மெயின்டைன் பண்ணுறதோ ரொம்ப சிரமம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம அந்த சர்வீஸ் ஆஃப் மைண்ட் இதான் நான் பார்த்துருவேன். நான் ஏற்கனவே பார்த்தது தான், இது மாதிரி கிளாஸ்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் சயின்ஸ் இருக்கணும், ரைட், ஓகே. ஈஸி நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கேற்ற மாதிரி டிசைனை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிடலாம், சர்வீஸ் ஈஸியாக பார்த்தோம். அடுத்து டிசைன் பிரிண்டட் சர்க்கியூட்ஸ் ஃபார் அசம்பிளி. இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய ப்ரொசீஜர் இருக்குது. பிரிண்டட் சர்க்கியூட் போர்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அசம்பிள் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த அசம்பிள் ப்ரொசீஜரில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம சர்க்கியூட் போர்டு ரெடி பண்ணணும், டிசைனிங் பண்ணணும். ஜஸ்ட் என்ன அப்படின்னா அதுக்குரிய பவர் சப்ளைஸ், மிஷின்ஸ் அலாட்மெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். டிசைன் ஈஸியாக இருந்தால் மட்டும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருந்தால் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க இதெல்லாம் வந்து கைட்லைன்ஸ் ஆஃப் தி டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி. சில அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு இவெல்லாம் பண்ணுறோம், டிசைன் நம்ம வந்து டிசைன் பண்ணுறப்போ இவ்வளவு ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் நம்ம டிசைனிங்கே பண்ணுறோம், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று வந்து டோட்டல் லீட் டைம் குறைகிறது. என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரிப்பராகவே வந்து டிசைனிங்லேயே வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் நம்ம டிசைனிங் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ பிரச்சனை வராதனால வந்து லீட் டைம் வந்து குறையும், லீட் டைம் குறைஞ்சா ப்ரொடக்ஷனு அதிகமாகும் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குறைவான காம்போனன்ட்களுடன் ஒரு ப்ராடக்டை டிசைன் செய்ய முடிகிறது. அப்படின்னு என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தயாரிக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து பார்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கணும், அதான் சொல்கிறாங்க. ஸோ குறைவான காம்போனன்ட்ஸ் ஒரு ப்ராடக்டை டிசைன் செய்ய முடிகிறது சரிங்களா. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி ப்ரொசீஜரை சுலபமாக்குறது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாகவே நம்ம வந்து செய்கிறதுனால அந்த அசம்பிள் செக்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடும். அப்போ அசம்பிளி ப்ரொசீஜர் என்ன, நம்ம புதுசாகலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் தேவையில்லை, லேர்ன் பண்ணணும் தேவையில்லை. பிகினிங்லேயே உங்களுக்கு டிசைனிங் வந்துடும், அப்போ நான் வந்து அசம்பிளி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ஜாப்போட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டாகவோ நல்ல ஒரு டிசைனாகவோ செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஜாப்பு குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறோம்னு கேட்டிங்களா, அதுதான் அந்த அப்ளிகேஷன்ஸ், நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஏன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஈஸியாக சர்வீஸ் பார்க்க முடியுது, சிம்பிளாக இருக்குது அப்படின்றது இப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது சரிங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், போகலாம் சொல்லிடுறேன். ஸோ டிசைன் கைட்லைன்ஸ் ஆஃப் டிஎஃப்எம்ஏ. ஸோ சிம்பிளி தி டிசைன் அண்டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். நம்ம செய்யக்கூடிய டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், அதிகமான பார்ட்ஸாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகும், மேனுஃபேக்சரிங்கு அண்ட் அசம்பிளில் சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதனால் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காமன் பார்ட்ஸ், நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து பொதுவான பார்ட்ஸை வந்து நம்ம தயாரிக்கணும், டிசைனிங் பண்ணணும். அதுக்கு மேலே ரா மெட்டீரியல் மாற்றக்கூடாது, இந்த மெட்டீரியலில் இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாகவே வந்து காமனாக நம்ம ஃபாலோ பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏன் அப்படின்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஈஸியாக ஃபேப்ரிகேஷன்ஸ். எல்லாம் டிசைனிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபேப்ரிகேட் பண்ணணும்ல, ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு சும்மா கண்ணாகலாம் எல்லா பார்ட்ஸையும் போட்டு உள்ளே மின்ட்டு கம்பெனி ஒரு டிசைன் கொடுத்தோம்னா அதை பண்ண முடியுமா, பண்ண முடியும். நான் அவனுக்கு போய் தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வித் ப்ராசஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்டு அவாய்ட் அன்னெசரி சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை வந்து நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் ஃபினிஷ், தேவையில்லாத சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது.
என்ன இன்னும் ஒரு எம்எம் நம்ம கிரைண்டிங் பண்ணோம்னா நல்லா இருக்கும்டா, பளபளம் இருக்கும்டா. அதான் இட்ஸ் நாட் கரெக்ட். டைமண்ட் சென்சர்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ராசஸை வந்து மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்ஃபேஸ் டிசைனிங்கில் வந்து ஒரு அதாவது 2 mm 3 mm அந்த மாதிரி டிசைனிங் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அவ்வளோதான் பண்ணணும், அதுக்கு மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக் ப்ரூஃப், கண்டிப்பாக மிஸ்டேக் ப்ரூஃப் தேவை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பழைய டிசைனை வந்து நம்ம புதுப்பிக்கிறதுக்கோ இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லைனா அசம்பிள் செய்கிறதுக்கோ நம்ம வந்து எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மிஸ்டேக் ப்ரூஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக டிசைன் செய்யணும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், சிஎன்சியில் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, சிமுலேஷன் ஏன் பார்க்குறீங்க, சிமுலேஷன் ஏன் பார்க்குறீங்க, டூல் வந்து கரெக்டான பாத்தில் போதான்னு சொல்லி பார்க்குறது தான் சிமுலேஷன்ஸ். சிமுலேஷனில் ஓகே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், நீங்கள் உங்களுக்கு மிஷின்ஸுக்கே போக முடியும். அதே மாதிரி தான் இது இதுலேயும். ஸோ இந்த மிஸ்டேக் ப்ரூஃப் ப்ராடக்ட் டிசைன் வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து டிசைன் ஃபார் பார்ட்ஸ் ஓரியன்டேஷன்ஸ் அண்டு ஹேண்ட்லிங். ஸோ அந்த பார்ட்ஸை கையாளக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து குழப்பம் இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைனிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமேஷியல் ஃப்ளெக்சிபிள் பார்ட்ஸ் அந்த என்ன கன்சர்ன். ஸோ ஃப்ளெக்சிபிள் பார்ட்ஸ் அப்படின்னு என்ன, பார்ட்ஸ் வந்து என்ன ஆகணும், ஈஸியாக வந்து உடையும் தன்மை கூடியதாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த பார்ட்ஸோட கவுண்டிங் குறைச்சிக்கணும், அந்த மாதிரி பார்ட்ஸ் நம்ம எடுக்கவே கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கனெக்ஷன், ஒரு பார்ட்ஸ் தயாரிக்கிறோம்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன அதையும் நம்ம டிசைனிங் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்ஸ் டிசைனிங் பண்ணுவோம், அதுக்குரிய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் பண்ணணும். அதான் சொல்லணும், ஏற்கனவே வந்து ஒரு போல்ட்டோட டயமீட்டர் வந்து 50 mm அப்படின்னா அந்த போல்ட்டோட டயமீட்டர் அவுட்னு ரெண்டு எக்ஸ்டர்னல் த்ரெட் சேர்த்தே 50 mm, அப்போலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்டர்னல் நட்டு நம்ம வந்து தயாரிக்கணும். அப்போ இன்டர்னல் த்ரெட் வந்து எவ்வளோக்கு 50 mm இருக்கணும், அப்போ நம்ம வந்து வெளியே நட்டு ஒரு டயமீட்டர் எவ்வளோ கிடைக்கும் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான ஜாப்பாக இருந்துச்சுன்னா நம்ம டிசைனிங் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், டிசைன் ஃபார் ஈஸி அசம்பிளி, கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டிசைன் ஃபார் எஃபிஷியன்ட் ஜாயினிங் அண்ட் ஃபேஷனிங். ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனிங் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது ஜாயின்ட் ரொம்ப முக்கியம். பர்டிகுலர் லோடு பண்ணவொடனே அது என்ன இருக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ அப்போ நம்ம த்ரெட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும், இன்டர்னல் த்ரெட் எக்ஸ்டர்னல் த்ரெட் கரெக்டாக இருந்தால் ஃபிட்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் கொடுக்கும். ஸோ டிசைன் ஃபார் மாடுலர் ப்ராடக்ட்ஸ், இதில் வந்து என்னென்னா ஒரு ப்ராடக்டை வந்து பல சப் அசம்பிளி செய்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாடுலர் ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். அடுத்து வந்து டிசைன் ஃபார் ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன், ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் சிஎன்சி மிஷின்ஸ், ஏஜிவி, எஃப்எம்எஸ், ரோபோட், இதெல்லாமே வந்து அடுத்து ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் தான். நீ வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜாப் நீங்கள் லோட் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மிஷின்ஸ் வந்து ஈஸியாக அந்த வேலையை முடிக்கும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஜாப் வந்து டிசைனிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஈஸியாக சர்வீஸிங் தி ப்ராடக்ட். ஸோ அந்த ஜாப்பை வந்து எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் பார்க்குறதுக்கு மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சும்மா போட்டு கண்ணாமல் கலந்ததுன்னா என்ன இது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம நம்ம டிசைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியான டிசைனாக கொண்டு வரணும். அடுத்து ஃபைனலாக வந்து டிசைன் பிரிண்டட் சர்க்கியூட்ஸ் ஃபார் அசம்பிளி, டிசைன் பிரிண்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து அசம்பிள் செய்ய போகிறோம் அந்த ப்ரொசீஜர் என்ன ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கியூட் போகணும் சரிங்களா. ஸோ முதல் வந்து எந்த கையில் என்ன ஜாப் எடுக்கணும், எந்த கையில் என்ன பண்ணணும், அசம்பிள் பண்ணணும், அசம்பிள் பண்ணி அடுத்து வந்து கன்வேயரில் வைக்கணும், கன்வேயர் வச்சு அடுத்த ஸ்டேஷனுக்கு போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கிளியரான பிரிண்டட் சர்க்கியூட்டை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங்மா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெய்லர் சாப்தி டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அசம்பிளி. இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ், டோட்டல் லீட் டைம் குறையும், குறைவான காமன் டூல்னு ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம், அசம்பிளி ப்ரொசீஜர் வந்து சுலபமாகிக்கலாம், குவாலிட்டி ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னாகும் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க.